பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். படமா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம், அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மக்களும் நம்ம வியூவர்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டான விஷயங்களாக வந்து பேசுறது, படத்தை பற்றின விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரொடியூசர் சார், லக்ஷ்மண் சார், இருங்க சார், ப்ளீஸ் சார். கடந்த வருடம் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பா ரன் பேபி ரன் தண்டட்டி அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லர் படம், ஒரு ரூரல் ட்ராமா படம், ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்ல படங்கள். ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் வந்து லப்பர் பந்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லப்பர் பந்து எப்படி வந்து கீழே போட்டு அதே ஃபோர்ஸில் வேகம் வரும் அப்படின்றது தன்னோட கண்டுபிடிச்ச கிரியேஷனை வந்து மக்கள்கிட்ட கொடுத்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல கதை, சொல்ல வேண்டிய கதைகள் எங்கே இருந்தாலும், யார்கிட்ட இருந்தாலும், அவங்க அறிமுக இயக்குனராக இருந்தாலும் சரி, சீனியர் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதில் ஹிட்டு கொடுக்கறதுல பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு தனியிடம் உண்டு தமிழ் சினிமாவில். அந்த வகையில் ரப்பர் பந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். சக்ஸஸுக்கு வாழ்த்துக்கள் சார். ஸோ வெற்றி தயாரிப்பாளர் லக்ஷ்மண் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சக்ஸஸுக்கு வந்து முதல்ல எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பேச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். லப்பர் பந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்ன ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் ஆர்டிஸ்ட்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லோரும் உள்ளே வந்தாங்க. இந்த டீமே வந்து உள்ளே வரும்போது கலக்கலன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி வந்துச்சு, டீமாக செட் பண்ணி உள்ளே வந்தபோது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த டீம் இந்த ஷூட்டிங் முடித்து இது பண்ணும்போது இந்த படமாக உருவாகி வந்து நிற்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸுக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு ஒரு கிராஃப்டில் இருக்கிற அத்தனை சீஃப்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதை சொன்ன டைரக்டர்லேருந்து ஷானோடைய மியூசிக் ஆகட்டும், மதனுடைய எடிட்டிங் ஆகட்டும், எல்லா விஷயமும் சரி, ஆல் டெக்னீஷியன்ஸ், வீரமணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் உடைய ஹெட் பால் பாண்டி அவர்கள், எங்கள் டீம்ஸ், அண்ட் முக்கியமாக வந்து ஹரிஷ் கல்யாண் பிரதர், தினேஷ் பிரதர், ஸ்வாசிகா சஞ்சனா, டிஎஸ்கே பிரதர், ஜென்சன் பிரதர், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைவான படமாக, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேர் சொல்கிற படமாக இது அமைஞ்சது வந்து இறைவனுக்கு நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எல்லாரும் ப்ரெஸ்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து ஏகோபித்த வரவேற்பு கிடைச்ச ஒரு படமாக வந்து கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ஸோ இந்த வெற்றி வந்து இந்த டீமுக்கும் இதில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியனுக்கும் சீஃப்க்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு உள்ளே போயிருக்கு. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு ட்ராமா, இல்லை ஜஸ்ட் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமுக்குள்ளே ஒரு ஹியூமன் இமோஷன்ஸு லவ் கலந்து சொல்லும்போது எந்த அளவுக்குள்ள இதை ப்ரொபோஷனலாக சொல்லணும், எந்த அளவுக்கு சொன்னால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த கதையை வந்து படமாக கொண்டு வந்து வெளியே நிறுத்தும்போது அதில் ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது நாங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் ஒரு ஒரு படத்துக்கு வந்து அந்த ஜானர் டிபெண்ட்ஸ் அதனுடைய இன்வால்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம் பட் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ரெண்டு மூணு ஜானரை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய படமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதனால் உங்களுடைய வரவேற்பு என்ன, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட போட்டு காட்டி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் தான் வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, நல்ல படத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸ் அவங்க கொடுத்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. இறைவனுக்கு நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராசி சிதம்பரம் சார் அவர்களுக்கும், எங்களுடைய பார்ட்னர்ஸ் ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் டிவி அவர்களுக்கும், ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும், கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏவி மீடியா கன்சல்டன்சி அவர்களுக்கும் பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா படத்துலேயும் என்னுடைய எல்லா உழைப்புக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கிறது திரு வெங்கடேஷ் அவர்கள், என்னுடைய பார்ட்னர் அண்ட் கோ ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை, இந்த கதையை நம்பி ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் அவர்கள் லீடாக பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி இல்லை, ரெண்டு ஹீரோஸ் நடிக்கிறாங்க, எந்த ஈகோஸும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ வந்து அழகாக இந்த படத்தை வந்து டைமுக்கு முடிச்சு கொடுத்து
பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் டைரக்டர் தமிழரசன் அவர்களுக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். ஸோ இந்த இயரை லப்பர் பந்தில் பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்தடுத்து பெரிய பெரிய லைன் அப்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ லப்பர் பந்து மாதிரியே எல்லா படங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்ததாக ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி டீசர் ட்ரெய்லருக்கு முன்னாடி படத்துக்கு வந்து சாங்குன்றது மிகப்பெரிய ப்ரமோஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதுவும் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு சாங்குன்றது இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் எந்தளவுக்கு அது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு அந்த சாங் வந்து எவ்வளோ பெரிசாக ஒர்க் ரீச் ஆயிருக்குன்றது வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி மோகன்ராஜன் அவர்கள் எழுதின பாடல்கள் சமீபத்திய எல்லா படங்களுமே, ஸோ குறிப்பாக இதில் சில்லாஞ்சிரிக்கிய பாடல் வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன். ஸோ கதையோட அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சு அதோட உணர்வுகளை புரிஞ்சு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த உணர்வுகளாக இருந்து யோசித்து அவர் எழுதுகிற வரிகள் வந்து இன்றைக்கி பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ மோகன்ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. முதல்ல வந்து கனா படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அருண்ராஜா சாரோட நண்பர் அவர், அவருக்கு ரெண்டு பாடல் பண்ணும்போது அங்கே வந்து உதவியாளராக வேலை செஞ்சவர் தான் தமிழரசன் பச்சைமுத்து. அப்போ அவர் சொன்னார், நான் படம் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிடுவேன், அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு பண்ணி தரணும் அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையே அப்படியே எனக்கு வந்து கரெக்டாக அவர் படம் ஆரம்பித்தோடனே எனக்கு கால் பண்ணார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாடல் வரிகள் வந்து சிறப்பாக அமையணும்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கிளியராக சொல்லணும். சில படத்தில் நடக்கும், சில படத்தில் நடக்காது. இதில் வந்து ஒரு வரி வரும், அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அவர் சொன்னும்போது, அது ஒரு பஸ்ஸில் வந்து அட்டகத்தி தினேசம் அவங்க பேரும் வந்து உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் இடம் கேட்கும்போது அட்டகத்தி தினேசம் எந்திரிப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷுவலை மைண்டில் வச்சு எழுதுனது தான், என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்தில் நடக்கிற பாசமாக இருக்கியா, என் செல்லாத பொல்லாப்பா காட்ட நினச்சி நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சேன், என் ஆசைகளை சொல்லி என் ஆசைகளை கோத்து சொல்ல என் ஆசைகளை சேர்த்து வைக்க சாரி கோத்து சொல்ல நேரம் போதலை அப்படிங்கிற ஏதோ ஒரு நிறையா வரும். ஸோ அந்த இதை வந்து அவர் சொன்ன அந்த விஷுவல் தான் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத வச்சது, அதுக்கு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஷானையாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும், ஏன்னா குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு 1947 ஆரம்பித்து குட் நைட் லவ்வர் இப்போ நாலாவது ஆல்பம், எனக்கு நாலாவது ஆல்பமும் எனக்கு பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது வந்து ஷானையாவோட மியூசிக்கும் பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஸ் கல்யாண் சார் பிரதரோட வந்து இது மூணாவது படம் எனக்கு, அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. பிஆர் பிரேமா காதலில் டோப் ட்ராக் நான் தான் எழுதினேன். அப்புறம் ஓமன பெண்ணையில் வந்து ஒரு மூணு பாடல் பண்ணேன். இதில் வந்து எல்லா பாடலும் பண்ணது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளைக்கு என்னோடய பிறந்த நாள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் நானும் இருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் தான் எனக்கு பெரிய பக்கபலம். அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு என்னோடய ஆசை, கண்டிப்பாக அதில் இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி வணக்கம். நன்றி சார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கதை அதுக்கான உலகம் அப்படின்றத வந்து அந்த ஒரு கதைக்கான உலகத்தை கிரியேட் பண்ணுறதுன்றது ஆர்ட் டைரக்ஷன் தான். இதை வந்து பொதுவாக நம்ம பேட்டிகளெல்லாம் அவங்கெல்லாம் ஆர்ட் டைரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் இரண்டு வகைப்படும், ஒன்று வந்து பிரம்மாண்டமாக செட்டு போட்டு அதை நம்மளை பிரமிக்க வைக்கிறது, இன்னொன்று லைவ் லொக்கேஷனில் இருக்கிற யதார்த்தத்தை மேலும் அழகாக இன்னும் யதார்த்தமாக காட்டுறது. ஸோ அதில் ரெண்டாவது கேட்டகரியை சேர்ந்தவர் தான் வீரமணி கணேசன் சார் அப்படின்றது நான் படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இந்த படத்தில் அவருடைய கலை இயக்கமும் அவருடைய யோசனையும் சிந்தனையும் வந்து படத்தை மேலும் அழகாக இருக்கு. ஸோ தன்னோட கலை இயக்கத்தாலும் நடிப்பாலும் திரை ஃபுல்லாக அலங்கரித்த கலை இயக்குனர் வீரமணி கணேசன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஊடக பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கியதுக்கு நன்றி. ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, அப்புறமா தியேட்டரில் போய் ரசித்தாங்க, இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லப்பர் பந்தை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே அமுக்குனா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுமோ அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்டு தான் இது. ஸோ முதல் நன்றி எங்கள் ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படித்து 5 மணி நேரம் படித்தேன், ரொம்ப பொறுமையாக 5 மணி நேரம் படித்தேன். படிச்சுட்டு ஐயா ஷுவர் கெட்டுங்கயா அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தார், என்ன எழுதியிருந்ததோ அது அப்படியே படமாக வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வரி கூட மாற்றாமல், ஒரு டைலாக் மாற்றாமல்
என்ன எழுதினாரோ அதை அப்படியே படமாக்கியிருக்காரு. இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் இங்கே இல்லை, அவரும் ஒரு பெரிய பக்க பலமாக இருந்து எங்களுக்கு கூட இருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா இசையமைப்பாளர் ஷான்ரோல்டன், அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படங்களுக்கு ரெண்டு பாடல் போட்டாலும் ரொம்ப முத்தான பாடல்கள்லாம் போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது போக எடிட்டிங் மதன் சாரும் ரொம்ப சூப்பராக, நாங்கள் ஒரு மூணு படமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பிரின்சிபல் செஸில் பண்ணுறது மூணாவது படம் அது, தண்டட்டி, ரன் பை பி ரன், லப்பர் பந்து. ஸோ அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் மூணு படமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியில் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்காக வேலை செஞ்ச என்னோடய உதவியாளர்கள் ராஜேந்திரன், சந்தோஷ், பாலாஜி, இப்படி என்னோடய உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோடய கார்பெண்டர்ஸ், என்னோடய பெயிண்டர்ஸ், என்னோடய வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ இன்றைக்கி படத்தை வந்து தியேட்டரில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. பல சீன்களுக்கு வந்து கிளாப்ஸ் விசில் பறக்குது, கூஸ்பம் மொமெண்ட், எமோஷன் மொமெண்ட் இதெல்லாம் வந்து நடக்குது. நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், பார்க்குறோம் அப்படின்ற போது. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்க்ரீன் பிளேவும் எடிட்டிங்கும் எந்த இடத்துல கரெக்டாக ஒரு கோட்டில் பயணிக்குதோ அந்த இடத்துல வந்து படம் வந்து எலிவேட் ஆகும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் ட்ராமா ஒரு பக்கம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு பக்கம், இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப அழகாக கதைக்கு தகுந்த விஷயங்களை வந்து அழகாக கோத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு T20 மேட்ச் பார்க்குற மாதிரி பரபரன்னு எடிட் பண்ண எடிட்டர் மதன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் அது என்னன்றதை. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னா லக்ஷ்மண் சார் தான் உள்ளே வந்தேன். ஏன்னா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி டைரக்டர் போய் மீட் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸில் இருப்பார், போய் கதை கேளுங்க அப்படின்னாரு. ஸோ நான் அப்படி தான் உள்ளே வந்தேன். நான் போய் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து தமிழோடு பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ ஏன்னா கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நான் ஃபுல் கதை சொல்லாதீங்க, லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ சொல்லுங்கள், நான் அது பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் லைன் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு சார்கிட்டையும் சொன்னேன், சார் நான் வந்து பண்ணுறேன் சார், இந்த படத்துக்குள்ள நான் பண்ணுறேன் சார், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். மெயினாக வந்து என்னென்னா எனக்கும் தமிழுக்குனா அவரும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு, நானும் கிரிக்கெட் வந்து பயங்கரமான ஃபேனு. ஸோ நாங்கள் நிறையா வந்து கிரிக்கெட் பற்றி நிறையா நாங்கள் வந்து உள்ளே பேசிகிட்டே இருப்போம், மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அந்த மேட்ச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் இந்த படம். ஸோ அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்க் இருந்ததுனால ஒரு பயங்கர சிங்க் வந்து எங்களுக்குள்ளே வந்தது. அப்புறம் லக்ஷ்மண் சார் நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து யங் டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு படங்கள் நிறையா வந்து பிரின்ஸ்பல் சார் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருங்க சார். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பேனருமே இன்றைக்கி பெரிய பேனர் வந்து இது பண்ணுறதில்ல. ஸோ அதை கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்கள் சார், ஏன்னா அது பண்ணும்போது தான் வந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து வெளில வருது. அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வந்து வெங்கடேஷ் சார், ஏன்னா லக்ஷ்மண் சாரும் வெங்கடேஷ் சாரும் எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க என் மேலே, அதுதான் வந்து எனக்கு இன்னும் பயங்கர கான்சியஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு எடிட்டர் தான் வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக படத்துக்கு. ஸோ நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் ஷெட்யூல் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், சூப்பராக வந்திருக்கும், செம்மையாக இருக்கு. நான் அவர் சொன்னார், ஏங்க சும்மா சிம்மா சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க, எப்போ சொல்கிற மாதிரி அப்படின்னாரு, இல்லைங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா. அதே மாதிரி நான் வந்து தந்தட்டி ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன், அப்போ நான் வெங்கடேஷ் சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு சார் நான் ரஷஸ்லாம் பார்த்தேன் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா, லக்ஷ்மண் சார்ட்ட வந்து நான் வந்து மண்ணாங்கடி பூஜாப்போ நான் சொன்னேன், சார் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வந்தது. அதனால தான் நான் லைன் மட்டுமே கேட்பேன், ஃபுல் கதை கேட்குவேன். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் டீம் கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணுறது தமிழுக்கு, ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்தாரு. ஆக்சுவலாக என்னென்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு பயங்கரம் எனக்கு நான் கனெக்ட் ஆகி பேசினதுங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எடுத்தாங்க, செகண்ட் ஷெட்யூலில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலசரன் ஒரு கவுண்டர் கொடுப்பார், இந்த பக்கம் ஒரு ஜென்சன் ஒரு கவுண்டர் கொடுப்பார். அந்த சீன் தான் வந்து ரஃப் எடிட் பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம கலைக்கலாம் இதில் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நான் வந்து சைதாபாத்தில் 20 இருக்க வரைக்கும் நான் ஃபுல்லாக கிரிக்கெட்லாம் விளையாட்டு இருப்பேன் ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெட் லைட் மேட்ச் அந்த மேட்ச்சு. ஸோ நம்ம சைதாபாத் பஸ் ஸ்டாண்ட் பேர் தான் அங்கே ஏரியா இருக்கும், அங்கே ஃபுல்லாக ஒரு 5 கிரவுண்ட் இருக்கும், அங்கே ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளையாடிருக்கோம். நான் அவட்ட கனெக்ட் ஆனது எங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் வந்து நாங்கள் மேட்ச்சில் வந்து நடக்காமல் நாங்கள் இருந்ததே கிடையாது.
எப்பவுமே யாரும் ஏற்று விட்டு கலாச்சிட்டு பயங்கரமாக அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த மேன் கட் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் எனக்கு வந்து தமிழோட வந்தது. அங்கே அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணிட்டாச்சோம். சீன்ஸ் வந்து எடிட் வந்து முடிஞ்சிச்சு. பட் மேட்சஸ் வந்து கொண்டு போகிறது வந்து பயங்கர டஃப்பாக இருந்தது. சி, இதில் வந்து ஒரு டேரக்டருக்கும் எடிட்டருக்கும் ஒரு சிங்கிள்லாம் இது பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு கமெண்ட்ரியில் நாங்கள் வந்து அப்புறமா தான் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் எடுத்துட்டோம். கரெக்டாக தமிழ் வாய்ஸ் ஓவர் தான் ஃபஸ்ட் எடுத்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் கமெண்ட்ரிக்கு விஷுவலே போனோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் விடணும், எங்கெங்கெல்லாம் இதுக்கு எதாவது வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே நாங்கள் வந்து பண்ணிட்டு சார், இந்த இதுக்கப்புறம் அது வந்துடும், இதுக்கப்புறம் அது வைப்போம். ஏன்னா அந்த ப்ராசஸ் முடிய 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 முடியுமா தான் இது ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவர் எனக்கு கொடுத்த ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவோம், தமிழ் இந்த சீனில் நமக்கு வேண்டாம். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு சீன் இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது வச்சு தான் எடுத்தோம். ஏன்னா வழியில் என்ன டைம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் டப்பிங் அவுட் கொடுக்கும்போது ஒரு 350 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 244 வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். பட் 244 to 226 இப்போ இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு பயங்கர சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா நிறையா மேட்சஸ் இருக்குது, அதுக்குள்ளே ட்ராமா இருக்குது. நாங்கள் செகண்ட் ஆஃப் நான் ரஃப் எடுத்து பார்க்கும்போது அவட்ட சொல்லிட்டேன், செகண்ட் ஆஃப்லாம் எமோஷன் பயங்கரமாக இருக்குது, நிறைய இடத்துல கண் கலங்கிடுச்சு, நிறைய காமெடிஸ்லாம் வந்து அங்கேயே ஒர்க் ஆகிடுச்சு. நான்லாம் சொன்னேன் அந்த பாலசரன் காமெடி நாங்கள் சொல்லியிருந்தோம், சிரிச்சுட்டு இவர் வந்து இவர் தமிழ்ட்டு ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம என்ன சொன்னாலும் அவர் வந்து இப்படி பார்த்துட்டே தான் இருப்பார். ஸோ அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவர் என்ன சொல்ல போகிறார் எதுவுமே தெரியாது. பட் அது ஒரு வகையில் எனக்கு என்ன பாசிட்டிவாக இருந்ததுன்னா, ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணலாம், நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு ஓகே அப்படின்றது, அதுதான் மேக்ஸிமம் பதில் வந்து என்ன ஓகே அப்படின்றதான் வந்து மேக்ஸிமம் பதிலாக இருக்கும். அப்படி தான் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் எங்களுக்கு என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சீன் நடக்கும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வரும்போது வி கேன் ட்ரிம் இட், ஸோ பிரச்சனை இல்லை, அங்கே போயிட்டு வரும்போது நம்ம இங்கே ஷார்ட்ஸ்லாம் ட்ரிம் பண்ணலாம். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேட்ச் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அந்த மேட்ச் மட்டும் இருக்கும்போது இப்போ எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், அவருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், நிறைய பேர் கிரிக்கெட் பிடிக்கும். பட் எங்களுக்குள்ள ஒரு தாட் என்னதுன்னா, சரி கிரிக்கெட் பிடிக்காதவங்க அந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க வந்து ரசிப்பாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு 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 வந்தோம். அப்புறம் தமிழ்ட்ட எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம், இன்றைக்கி நிறையா நான் ஃபஸ்ட் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறனால சொல்கிறேன், ப்ளஸ் நிறைய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க வந்து கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம படத்தில் வந்து இல்லைங்க நான் பார்த்தேன் இந்த கருத்துன்னு சொன்னால் சில பேர் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆவாங்க. இவர் அந்த மாதிரி அஃபண்டாக நான் பார்த்ததே இல்லை, இவர் அதை சொன்னால் தான் அப்படி யோசிப்பார். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு எங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வந்தது. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, பண்ணிடலாமா வேணாம், அந்த டைம் சென்னை ஃப்ளட்டு வேறு வந்தது நினைக்கிறேன். ஸோ ஃப்ளட் இருக்கும்போது என்ன தமிழ்ட்டு பேச முடியல, ஏன்னா எங்கள் ஏரியாவில் பயங்கர தண்ணி, ஸோ கனெக்டும் பண்ண முடியல. ஒரு முக்கியமான ஆள் வந்து படம் பார்த்தாரு. அப்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் 2 days கழிச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது வந்து இது எனக்கு தெரிஞ்சு எந்த முதல் டேரக்டர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரில. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது ஆக்சுவலாக அவர் சேஞ்ச் பண்ணார். அது தமிழோட ஐடியா தான் இது. ஏன்னா அது வந்து ஒரு போல்டான டிசிஷன். சரி நாங்கள் சொல்லுவோம், நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம், அதை எடுத்து தமிழ் என்ன பண்ணார், ஓகே நம்ம பண்ணிடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நான் லீனராக மாற்றிட்டோம். லீனராக அந்த விஷயத்தை நான் லீனராக மாற்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஒத்துப்பாங்க. ஏன்னா எல்லாரும் பெட்டர்மெண்ட் ஆஃப் த மூவிக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை சில பேர் வந்து என்ன தெரிஞ்சு சார் இதெல்லாம் வேணாம் சார் இப்படியே இருக்கணும் சார். பட் இதை சொல்கிற கரெக்ஷன்ஸை வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கல, ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து ஓகே இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும், மூவிக்கு பெட்டர்ன்றத அது ஜட்ஜ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ்கிட்ட நிறைய இருக்குது. கண்டிப்பாக தமிழ் அதை மாற்றிக்காதீங்க, அது வந்து செம்மையான ஒரு விஷயம், அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஒரு கிளைமேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுற ஒரு விஷயம் வந்து எனக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மாற்றினது வந்து இன்றைக்கி தியேட்டரில் அந்த இடத்துல சவுண்டு வர நீ வரும்போது பயங்கர ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்கள் ரூமுக்குள்ளே நிறைய நடந்தது, அதாவது சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போனோம். ஸோ நிறையா இந்த மாதிரி ஸ்பேஸ் நாங்கள் எடுத்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் அவர் சொல்லிட்டாரா நான் நியாயமாகப்பட்டதுன்னு அதுக்கு மேலே ஆர்குமெண்ட்டே இருக்காது. கிளைமேக்ஸ்லாம் நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் தான் டிஸ்கஸே பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை அது பற்றி. ஏன்னா பர்ஃபெக்ட் தான், ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா இதில் ஒரு அர்த்தம் இருக்குது, பர்ஃபெக்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அது நிறையா மூமெண்ட்ஸ் தேங்க்ஸ் தமிழ் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தது, நிறைய டீம் ஒர்க் நாங்கள் பண்ணோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஓபி நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டார், ஸ்போர்ட்ஸ் படம் தானே, பாம்பேலேருந்து டீம் வர வைக்கிட்ட தானே, அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக, அவங்க தான் அப்படியே ஒரு பக்காவாக வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எப்படி இந்த ஸ்டண்ட்லாம் எடுக்கிறவங்களோ அந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணல, நாங்களே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த டைம் பட்ஜெட்டில் தாண்டி டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைமிங்கில் இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது ஒத்தரும் அந்த எலிகேம் ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த இப்போ நடந்தவங்க வர அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கேமராமேனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அவர்
அப்படி ஒரு ஒர்க் வந்து இந்த டைமில் வந்து யார் பண்ணுவாங்க தெரில. அதுக்கு இன்னொரு கிரெடிட் வந்து டேரக்டருக்கும் போகணும், இன்னொன்று வந்து நான் சொல்லக்கூடாது டேரக்டருக்கும் போகணும். ஏன் அப்படின்னா அது மூணுமே சிங்க் பண்ணி பண்ண ஒரு விஷயம் வந்து சான்ஸ். ஏன்னா அந்த ஏன்னா இவங்க இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, மார்னிங் வந்து என் டீம் இவங்களோட போயிடுவாங்க, ஸ்பாட் ரெட்டிங் போயிடுவாங்க. நைட்டு டேரக்டர் டீமில் ஒருத்தவங்க வருவாங்க, அந்த ஸ்பாட் ரெட்டிங்கை பார்ப்பாங்க. காலையில் காரில் போகும்போது எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இந்த சீன்லாம் ஓகேவா இல்லை, ஏன்னா நான் திருப்பி அந்த கிரவுண்டு கிடைக்காது. ஸோ அந்த கிரவுண்டு கிடைக்காது அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த ஷார்ட் எல்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேமராமேன் பண்ண சூப்பர் ஒர்க் அவர் சைட்லேருந்து. அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட எங்களுக்கு டிஏலாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷான் ராடன். ஆக்சுவலாக நானும் அவரும் வந்து கிளாஸ்மேட். ஆக்சுவலாக காலேஜில் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பிஜிஎம் தாண்டி ஒரு ரெட்ரோ மியூசிக் போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி நம்மளோட நான் கரண்ட் மியூசிக்கில் வரதுன்றது ஒரு சேலஞ்சான விஷயம். அதை அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து எலிவேட் பண்ணிச்சு நிறைய இடத்துல பயங்கரமாக. ஸோ எங்களோட எடிட்டர் வந்து இன்றைக்கி எலிவேட் ஆகி வேறு விஷயம் வந்து பண்ணிச்சுன்னா அது வந்து ஷானோட மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ட் டைரக்டர். ஆர்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சில ரெண்டு ஸ்டில்ஸ்லாம், நான் ஷூட்டிங் போனது இல்லை எனக்கு தெரியாது, முந்தா நேற்று அவர் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சில ஸ்டில்ஸ்லாம் போனது பார்த்து நேற்று நான் கேட்டேன், என்னங்க அது ஒரே புல் புல்லாக இருக்குது, நீங்கள் மண்ணாக்கிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னா அந்த ஃபுல் புதரை இது பண்ணி எல்லாம் பண்ணி அவர் கிரவுண்டை மாற்றிருக்காரு. தெரிஞ்சு அவர் அவர் போடலைன்னா இவ்வளோ எஃபர்ட் இருக்குன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா டெக்னிஷியன் லைக் போஸ்டர் டிசைன் பண்ண ஒரு கண்ணதாசன் நினைக்கிற ஒரு பேர், அவர் அவர் ஒரு ஒரு போஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையே சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அவங்களோட போஸ்டர் இருந்தது. ஸோ அதே மாதிரி காஸ்ட்யூம் டிசைன், இந்த படத்தில் காஸ்ட்யூம் டிசைனாக ரொம்ப நஸ்ட், ஏன்னா வந்து அந்த அழுக்கு டிஸ்ட் பெயிண்ட் டெஸ்ட் வரது அந்த கண்டினியூட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிஷியனால் மிஸ் பண்ணதே தெரில, எல்லாரும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது பிக்கஸ்ட், ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணலாம் இது வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி இவர் உதய சார் சொல்லியே ஆகணும், ஏன்னா வந்து இந்த படத்துக்கு சவுண்ட் மிக்சிங் வந்து அவ்வளோ சேலஞ்ச், சவுண்ட் மிக்சிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக. நேற்று அவட பேசும்போது கூட சொன்னேன் சார், அந்த ஆட்டமா தேரோட்டமாவில் வந்து ஆட்டமா தேரோட்டம் நான் வந்து இந்த இந்த ஒரு கிரெடிட் நான் வந்து தமிழுக்கு சொல்லலன்னா ரொம்ப தப்பாயிடும். அந்த சீன் வந்து திடீர்னு ஒரு நாள் காலைல ஃபோன் பண்ணி, ப்ரோ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஒன்று பண்ணலாமா அப்படின்னாரு. சரி நீங்கள் நீங்கள் பண்ணுங்க பண்ணிட்டு காட்டுங்க அப்படின்னாரு. திடீர்னு கூப்பிட்டு காமிச்சார் என்னன்னு பார்த்தா அந்த சீன் ஃபுல்லாக வந்து பாட்டு, அந்த ஆட்டமா தேரோட்டம பாட்டை வச்சு ஒன்று பண்ணியிருந்தார். அதுக்கு உதய சார் ஒரு இடத்துல பாசம் இங்கே ஒன்று விட்டுருப்பார், வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருந்தார். சான்ஸே இல்லைங்களா, தேட்டரில் பக்கம் அப்படி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட். நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஹரிஷ் போ, நான் வந்து இந்த படம் வந்து ரஷ்ஷை பார்த்துட்டே நான் வந்து தமிழில் சொன்னேன். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்லாம் எனக்கு முன்னாடி சொன்னார், யாரோ போலிங் அந்த ஒரு கேரக்டருக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒருத்தர் வந்து அமைஞ்சிட்டார், ஏன்னா ஒரு போலிங் போடுறதா இருக்கட்டும் அந்த இதுவாக இருக்கட்டும். அண்ட் எனக்கு அவர் அவர் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் ஒரு இடத்துல வந்து ஸ்மைலே ரெண்டு மூணு இடத்துல கன்வே பண்ணியிருப்பார். அதாவது பக்கம் பக்கமாக டயலாக்லாம் பேசவே இல்லை, அவர் திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணி நீங்கள் இவ்வளோதானடா அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ்க்கான அந்த லீடு வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் பண்ணியிருக்காரு. அது நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தில் வந்து தெரியும். ஸோ வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ் அவர் படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு இடத்துல சொல்லுவார், இது வந்துட்டு இந்த திமுறை அப்படிம்பார், அப்படின்னா அது ஆம்பளை திமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த எனக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த காமெடி எனக்கு அந்த அளவுக்கு தெரியண்டா அப்படின்னு சொன்னால் திரும்பி பார்த்தா டைலாக் இருக்குது அந்த இடத்துல ஜஸ்ட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் தினேஷர்னா கேட்கவே இல்லை, அவர் சூப்பராக சார் கேட்கவே வேணாம், அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் டிஎஸ்கேவாக இருக்கட்டும், அந்த ஜென்சன், எனக்கு ஜென்சன் வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்தேன், அவர் படம் ஃபுல்லாக வெல்ல முடியலாம் வச்சுட்டு நேரில் பார்த்தா எவ்வளோ எங்கே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி டிஎஸ்கே எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆல் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே எல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா கேட்ட ஒரு 8-9 மந்த்ஸ் நாங்கள் எடிட் பண்ணியிருப்போம் இந்த படத்தை, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உள்ளே வச்சு எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே அந்த ரிவ்யூலாம் கொடுக்கும்போது எங்களுக்குலாம் என்ன என்ன சொல்கிறனே தெரியும், ஏன்னா நல்ல படம்ன்றது எங்களுக்கு தெரியும். அது இவ்வளோ பெரிய நல்ல படம்ன்றது தெரிஞ்சு நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலாக ஒரே 1 மினிட், சில அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க இந்த படத்தில், நான் கண்டிப்பாக அவங்களை சொல்லி ஆகணும். என் டீம் விநாயகம் வந்திருக்கானான்றது தெரில, ஸோ வந்துட்டுருக்கேன் தான். ஸோ அவன் அவன் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு
பில்லராக என்னன்றது சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தில் அவனை தத்தையை கொடுத்துட்டேன் நான் ஆக்சுவலாக, நீ ஃபுல்லாகவே அந்த படத்தில் இருறா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான், சும்மாலாம் வந்து ஒர்க் பண்ணல, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனும் டேரக்டர் அவனை ஒர்க் பண்ணுறான், காலைல வந்து பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலன்றோம் சம்டைம்ஸ், இல்லை இது வேற மாற்றிக்கலாமா, மூஞ்சே சுழிச்சிக்க மாட்டான் டேரக்டரும் அது எதுவும் சொல்ல மாட்டார். ஓகே பண்ணிக்கிட்டே இருப்போம், இம்ப்ரெசேஷன் இம்ப்ரெஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அது ஒன்று. அப்புறம் தமிழ் என்னோட அசிஸ்டன்ட் எடிட்டர் ஒருத்தர் இருக்கார், அதுதான் அவனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அந்த அரியனோட தேங்க்ஸ். அப்புறம் ஏடி டீமில் ஒரு ரெண்டு பேர், மம்தான் ஒருத்தங்க, அப்புறம் வந்து விஜய், அவனை சொல்லனா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவ்வளோ இது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ். ஸோ கொலஞ்சின்ற கேரக்டரில் படம் ஃபுல்லாக தன்னோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்னாலையும் கவுண்டர்ஸ்னாலையும் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண ஜென்சன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். மேக் இட் ஷார்ட். அதுதான் ப்ரெஸ் அண்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றி, என்னோட க்ரூ மெம்பர்ஸ், இங்கே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த மேடை வந்து, இந்த படம், இந்த மேடை வந்து ஒரு நடிகனாக என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது எனக்கு நனவாக இருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் ஐலி டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோன்னா சொல்லுவாங்கல்ல, அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன், கஷ்டப்படுத்தினார் அதனால் நடித்தேன். அதாவது சில சமயம் தோணும், எதுக்கு திட்டிகிட்டு இருக்காரு, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன் நான். ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசாக அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேலே பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணது என்னோட மிக, ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட், அவ்வளோதான். அப்புறம் என்னோட ஏடிஸ் முதல்ல அதை சொல்லிடுறேன், மேக் இட் ஷார்ட் வேற, அதனால எல்லாத்துக்கும் நன்றி, ஹாய். எல்லாத்தையும் திரும்ப பார்க்குறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஏன்னா அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸாக இருந்தாங்க, அதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன், என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க, தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ ஆல். அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் நான், அன்னைக்கு வந்து என்னை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டருக்கு நீ செம்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப அவர் கடைசியாக நாங்கள் அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார், தேங்க்யூ விக்கி சார். மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி, ஹரிஷ் கல்யாண் சார், பாலசரவணன் சார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், செம்ம ஹியூமனாக இருந்தார், அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்கே வந்து நான் அவ்வளோ இதாக பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம், அது வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி, தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களோட விமன் ஆஃப் லப்பர் பந்துக்கு நன்றி, தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, சாரி சார், சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னேன். காந்தி சூப்பர், நன்றி பிரதர், இன்னும் நிறைய படங்களில் உங்களை பார்க்கணும். ஸோ அடுத்து டிஎஸ்கே பிரதர். ஸோ டெலிவிஷனில் ஹியூமர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லி நம்மளை பயங்கரமாக என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தவர், ஆனால் இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது பயங்கர இரிட்டேஷனாக இருந்துச்சு. ஸோ டிஎஸ்கே பிரதர் வந்து அந்த நாங்கள் பார்த்த டெலிவிஷனில் இருந்த டிஎஸ்கேவை மறந்து வெங்கடேஷாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், டிஎஸ்கே அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு வணக்கம், அக்காங்களுக்கு வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் தமிழ் ப்ரோ அண்ட் எல்லா கோஸ்டார்ஸ்க்கும் நன்றி, ட்வின்ஸ் பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜானன் எனக்கு சொல்லுவேன், ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான், அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே. மற்றவங்களுக்கெல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் பிரதர், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு படங்களை நடிக்க நடிக்க அவங்களோட டேலண்ட்ன்றது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும், குட்டி குட்டி ரியாக்ஷனில் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த படத்தில் நடித்த தேவதர்ஷினி மேம் வாங்க அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டு போறாரு, டிஎஸ்கே எல்லாம் மைக்கு கொடுத்து
ரெண்டு நிமிஷத்துல முடிச்சதா சரித்திரமே கிடையாது. என்னமா வில்லன் ஆனதும் பேட்டர்ன மாத்திட்டியா? ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங். ஏன்னா ஒரு அழகான படம், அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார், ரெண்டு மூணு ஜானர்ஸ் கொண்டு வரது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு. அஃப்கோர்ஸ் யா, ஃபேமிலி இருக்குது, ட்ராமா இருக்குது, அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இந்த படத்தில் படத்தில் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட், அதையும் ஒரு ஜானரா வச்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ். ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில், ஆனால் இங்கே வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ். அண்ட் இட்ஸ் ஸோ க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க, நாங்கள்லாம் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வாக இருந்ததா. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸை இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலேயும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு 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 ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர், அதில் குறிப்பாக ரெண்டு பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதில் ஒரு ஒரு காதல், ஒரு ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது. அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. அந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள், மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் ஃபஸ்ட்டு படத்துலேயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க, செம்ம இது நிஜமாவே. அண்ட் நம்ம ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரா, அதில் வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாற்ற விட மாட்டார். இதுதான். அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது, நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், இது போட்டுக்கலாமா தமிழ், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் அதில் இருக்கிறத ஒரு தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வாரு. கடைசியில் படத்தில் அதுதான் வரும். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை, இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ப்ரெஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஎஸ்கே பாலசரவணனெல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு, ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸில் அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்டில் தான் நிறைய இருந்திருக்கும், ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணார். அப்படி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம், அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ். எனக்கு ஃபுல் கதைலாம் நீங்கள் சொல்லு, அம்மா கேரக்டர் தானே இவங்களுக்கு, எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழில். படம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு. ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், இட்ஸ் காட் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, யூ லவ் த ஃபிலிம், அது எனக்கு நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்கில் இருந்து. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் பிரின்ஸ் பிக்சர்ஸ், கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கேன், எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரீஷ், என்னுடைய மகன் பின்னிருக்காரு இந்த படத்தில். அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ் மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ரியலி கமெண்டபிள். யா தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்ஸ். எது நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்ணுறாங்க, அந்த அந்த பிபி ஏகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்குது என் பையனை நினைக்கும் போது அப்படின்ட்டு. அண்ட் ஆமாம் ஏ பைத்தியம், அது உங்க அண்ணன் இல்லடா உங்க மாமனாரு தெரிஞ்சுக்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ படத்தில் கெத்தி கேரக்டர் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், தேட்டரில் வந்து அந்த கேப்டனோட சாங்லாம் போட்டு வரும்போது பயங்கர என்ட்ரியாக இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ கிரவுண்டில் தான் கெத்து கெத்து, ஆனால் படம் ஃபுல்லாக மிஸ்ஸஸ் கெத்து தான் கெத்து அப்படின்ற மாதிரி அந்த அசோதை கேரக்டராகவே வந்து படம் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. சுவாசிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலான ஒரு
மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸில் பண்ணது. ஜான் சார் தான் அதுக்கு தான் பியோராக வந்தேன். அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கலை. நானும் அம்மாவும் சேர்ந்து பேகெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது என்னோடய 30s, இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைமில் ப்ரெஸ்ஸில் இருந்து நிறைய பேர் இப்போது இருக்காங்க சார். உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போ தான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கே தான் அன்னைக்கு இங்கேயெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சிதான் வந்தேன். பட் இனிமேல் இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையெல்லாம் இப்போது மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்குது, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் என்னோடய எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும், அண்ட் ஏடிஸ் ஸ்பெஷலி மம்மிதா தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டராக நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்போயாவது சொல்லுங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஐயோ எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்னைக்கியாவது சொல்லுன்னு நினைக்கிறேன், சொல்ல மாட்டேன்னு எல்லோரும் சொன்னாங்க. பட் ஆமாம் ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயந்தான் சார். ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார் என்னோடய கெத்து இங்கே வரல, பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்றைக்கி நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ எகெயின் மை பேட் லக் அந்த மூவியில் நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழித்து நான் அவங்க பேராக நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேறு மூவிஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தமிழில் நிறைய படங்கள் பண்ணி இங்கே ஒரு வீடு வாங்குவீங்க அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒரு கிரியேட்டருக்கு டெபியூ ஃபிலிம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு டெபியூ. ஸோ ரைட்டிங் காஸ்டிங் டீட்டெயிலிங் டயலாகு ஸோ அப்படின்னு சொல்லி படத்தை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒர்க் மூலயமா. இன்றைக்கி தியேட்டரில் மக்கள் வந்து படத்தை பயங்கரமாக ஒரு என்டர்டெய்னராக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படத்தோட நூக்கன் கரர் அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாலிட் டெபியூ. ஸோ இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள்ஸ் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம், பட் அது கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் வேணும். அதை நான் நினச்சதை விட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜய் மேலவா, மம்தா மேலவா, விநாயகம் மேலவா. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்தாங்க, இப்போவும் கஷ்டப்பட போகிறேன். வா கூட இருங்க, சீக்கிரம் வா, டைம் இல்லைன்றவாங்க. இவங்க மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கோ அதுக்கு காரணம். ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன், இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போலாம் வரும்போது ஏதோ எங்கே வாடா முன்னாடி வாடா
அதுக்கு அங்கேயே நின்றுக்கலாம். இவன் நான் அசோசியேட் எடிட்டர். என்ன சொல்ல போனால் இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷத்தில் எப்படியும் ஒரு 10-20 நாள் பட்டினி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து. ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா, இல்லைடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஒர்க் ஆகாது சார்ன்றான், சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸில் எனக்கு நிறைய கைட் பண்ணான். ஒரு சில நேரம் இவர்கிட்ட நம்ம ரொம்ப ஓவராக நோ சொன்னோன்னா கோச்சு பாருன்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் அமைதியாக வச்சுக்குவோம், அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவோம், சார் இல்லை சார் அது சட்டி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டுவான். ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல. ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான், எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன், அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க. ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறதுனே தெரியல. அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்த டீமு, அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்த டீமு ரப்பர் பந்த டீமுன்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்தே நல்லா தானே இருக்குன்னு. அதில் நான் பண்ண ஒரே வேலை ராவுக்கு பதிலாக லா போட்டது மட்டும்தான். ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். தினேஷ் அண்ணா, இதில் நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேறு, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேறு, நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னான். ஸோ அவர் எங்கிட்ட என்னன்னு தெரில 15 நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பார். 15 நான் சொன்னேன் இது மாதிரி 2 குண்டு இருக்கணே அப்படின்னேன். எங்கே மொதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. நீ உங்களுக்கு இந்த இதில் 40-41 வயசு இருக்கணே, அது குண்டு கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 2வது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன், ஒரு 10ஆம் நிமிஷத்தில் அந்த குண்டு வந்துடும், அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்னியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீ எனக்கு க்ரெக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே பண்ணிட்டார். ஆனால் ஓகே தானே அப்படின்னா, ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாடா போட சொல்ல, அப்புறம் அதுக்கு வச்சு நான் எப்படா ஒன்று வாடா போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ்னு சொன்னார். எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல். ஸோ அவருக்கு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ணுற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறத தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல, பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ். இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அவர் என் கூட சுத்த அந்த தியேட்டர் விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கு, டயர்டாயிருச்சு, அதனால் அவங்களால வர முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அசோதை நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு. சரி இதை நான் சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்லணும், அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இருந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா செட்டே சொல்லிருச்சு, இங்கே நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட 2-3 நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவி தாண்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது. அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க, நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட எண்ணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார். இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அதை அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன், பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லி முடித்தவொடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக பண்ணிங்க. அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்து மூலமாக கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் தான் அது ஃபஸ்ட் ஆளாக ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டரை எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே. ஹரிஷ் ப்ரோ, நான் இந்த கதை எழுதி மொத்த ஹீரோவே அவர்கிட்ட தான் பேசிட்டு சொன்னேன்,
ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவாக வந்ததுக்கு. சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன். சாப்பிட விடாமல் அனுப்புனது, சாப்பிட விடாமல் வேலை வாங்கினது. ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும், கஷ்டம் வேணும்னே படுத்தலை, அது அங்கே தேவைப்பட்டுச்சு. அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாதோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக ப்ரொடக்ஷன்லேயும் சரிப்பா அதை என்னன்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சதோ இல்லை வந்து பிரேக் விடாமல் நாங்கள் அவ்வளோ நேரம் அடி அடினு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்லை. ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இதே மாதிரியே இருங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சஞ்சனா அவங்களால வர முடியல, அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுனா எனக்கு அவங்க கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலனுங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு சொல்லும் போது விட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு. ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சார் ஜென்சனாக இருக்கட்டும், அவர் ஆர்ட் டைரக்டர், அவரும் ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் இருந்த எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த டிஸ்டர்புமே பண்ணல. சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயிலையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் டிகேபி இன்றைக்கி வரலை, அவர் வேறு ஷூட்டில் இருக்கார். அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் ரொம்ப லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு வந்து வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு, அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜெனியூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜெனியூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன், நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு. நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலைல ஆனால் என் ஷூட்டுக்கு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ டிகேபி ரொம்ப நன்றி. தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர், தினேஷ் மனோகரன் ஊரில் இப்படி தான் சட்டை போடுவாங்க, போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரில. ஆனால் அந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தினேஷ் மனோகரனுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், நீங்கள் தான் என்ன தான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்கறது ஆர்ட் டைரக்டர் தான். ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு. இது எங்கேயுமே செட்டு இல்லை, பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன், அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஜயகாந்த் சாரை வரைஞ்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்று அனுப்புகிறேன் அதை வரைஞ்சி கொடுங்க நாளைக்கு காலைல ஷூட் ஆனால். ஆனால் அந்த நைட்லேயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் மாற்றினேன், முகம் சுழிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார், சின்ன சின்ன ஒன் மோர் கடப்பெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒன் மோருக்கு ஆர்ட் டைரக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மதன் ப்ரோ, மதன் ப்ரோக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும். ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது, ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இது எடுக்கிறது சரியா தப்பான்னு பார்க்கறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர்கிட்டருந்து ஒரு ஃபோன் கால் வரும், ப்ரோ நல்லா போய்கிட்ருக்கு, சூப்பராக போய்கிட்ருக்கு, சூப்பராக போய்ட்டுருக்கு. நான் ஒரு நாள் என்னங்க இதை வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு, சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு மட்டும் தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அது எனக்கு அந்த வேர்டு, ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பார், ப்ரோ சூப்பராக வந்துகிட்ருக்கு, சூப்பராக வந்துகிட்ருக்கு, சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. அந்த சூப்பராக வந்துட்டுருக்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்கிறீங்க சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த வேர்டுக்கு. உங்கள் ஒர்க்கை விட உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மோகன் ராஜா. உங்கள் லிரிக்ஸ் உங்களுக்கே மறந்துச்சு, இதை போட போகிறாங்க ஃபஸ்ட்டு. மோகன் ராஜா கனாவிலேருந்தே எனக்கு பழக்கம். கனாவில் எப்படின்னா நான் ஒரு 4 பாட்டு சினிமாவுக்கு வராது முடி ஒரு 5-6 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிரிக் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனாவில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா அந்த பாட்டு எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட. ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சிரிக்கைக்கு, அதை விட ரொம்ப முக்கியம் ஆசை வரவேற்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும். டிஎஸ்கே டிஎஸ்கேக்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா டார்ச்சர் பண்ணி உள்ளே வந்தார்.
எனக்கு அவரை காசு பண்ணுறதுக்கு எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இல்லை, நான் பண்ணிய யார் அவன் எங்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து முதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ரெடியாக இருந்தார். என்ன வேணாலும் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு ஒரு பிரேக் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும், இப்படியே இருங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உங்களால் என்ன கேரக்டரும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும். இந்த படத்தை நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. கடைசியாக லக்ஷ்மண் சார், நான் வேறு ஒரு கதை சொல்ல தான் வந்தேன், ஆனால் லக்ஷ்மண் சார் தான் என்ன ஜேனர்னு ஃபஸ்ட்டு கேட்டார். நான் பவுண்டடோட வேறு போயிருந்தேன், நல்லா தைரியமாக பவுண்டட் இருக்குது என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டடை நீட்டினேன். கதையெல்லாம் பவுண்டரை பார்த்தாரு, என்னை பார்த்து என்ன ஜேனர்ப்பா அப்படின்னாரு. இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ்னோடனே வேணாம்ப்பா அப்படின்ட்டாரு. என்ன சார் கதை சொல்கிறேன்? இல்லைப்பா வேணாம்ப்பா, ராம்காம் வேணாம்ப்பா. என்னைய சார்கிட்ட அனுப்புனது வந்து அருண்ராஜா சார், அவர் தான் வந்து போடா பிரின்ஸ்பெக்டர் சார் உன் பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் உக்காந்தோன்னே இல்லைப்பா அது வேண்டாம், அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னார். எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை விட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு. அவர் சரிப்பா நான் ஒரு 3 டேஸில் கூப்பிட்றேன்னோடனே, நான் 2.5 மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்ன அனுப்புனவங்களே என்னை கூப்பிட்டது கிடையாது. சரி இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3வது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தண்டை டீக்கு பூஜை போடுறாங்க, அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க. சரி எதுக்கோ வர சொல்கிறாங்க போல், டெவலப் பண்ணிட்டியா, 3 நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது 2.5 வருஷமாக பவுண்டரோட நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், அந்த கதை நடக்கவே இல்லை, 20 நிமிஷம் ஜஸ்ட் 20 நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன், 2 கேரக்டர் தான் சொன்னேன், பூமாலன்னு ஒரு கேரக்டர், கெத்துன்னு ஒரு கேரக்டர், அன்புன்னு ஒரு கேரக்டரு, ரெண்டு பேருக்கும் சண்டை, 2 கிரிக்கெட் விளையாடுவானுங்க, ஆனால் 2 மாமா மருமகன் சார், இவ்வளோ தான் நான் சொன்னேன். இதை யாராவது ஒத்துப்பீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? பண்ணிட்டாரு, ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இப்போது. ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட் படமாக ஆனதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மண் சார், அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய டெபியூட்டாக மாற்றினதுக்கு. மீன் ஆ ஷான் எங்கேயும் வரமாட்டா மறந்து போயிடுறாரு. ஷான் வந்து எப்படின்னா, நான் எப்படி அமைதியை விட்றேன்னு இருக்கணும், அதை அதுக்கு ஆப்போசிட்டு பேசிகிட்டே இருப்பார், எனக்கும் சேர்த்தே பேசிட்டே இருப்பார். பாட்டெல்லாம் போட போயிடும், 5 நிமிஷத்தில் பாட்டு போகிற வேலைலாம் முடிஞ்சிடும். அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம். லஞ்சில் ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துருந்தாரு. மொத்தமாக எனக்கு 2 பாட்டுக்கு சேர்த்து மொத்தமே 3 டியூன் தான் கொடுத்தாரு. அதில் 2 டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுறலாம். நான் மற்றவங்களை கூட ஏதாவது நான் போய் ஏதாவது நோண்டுவேன், ஷானுக்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை. ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது, ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ளே 2 இன்டென்ஸாக இருப்பாங்க, அது போக கமெண்ட்ரி வரும், சவுண்டுக்கு வேறு வேலை இருக்குது, இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும், இத்தினோண்டு கேப்பில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும். ஸோ அவ்வளோ ஒரு 6 மேட்ச் இருக்குது, அந்த 6 மேட்சுக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஆனால் ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ ஒன் மோர் நாங்கள் வந்து திரும்ப கேட்போம், இல்லை இன்னும் பெட்டராக வேணும், இன்னும் பெட்டராக வேணும். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பாக என்னென்னா, நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சதில் ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஷான் ரொம்ப நன்றி, நீங்கள் இது பிஸியாக இருங்க வரல நீங்கள், ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னமும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இந்த படம் நான் நினச்சமாதிரி சொல்கிறேன் இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்பினேன். ஆனால் இவ்வளோக்கு அளவு கிரிட்டிக்கலாகவும் சரி, இதாகவும் இவ்வளோ எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும், இவ்வளோ இது நான் நிஜமாலுமே நினச்சி பார்க்கல. நான் அன்றைக்கி ஹரிஷ் போட்டை கூட சொன்னேன், ப்ரோ நம்ம 2 ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வேறு யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துடணும், நிஜமாலுமே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம வாடி செக் பண்ணிடணும், இவ்வளோ வர்றது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சரியலாக இருக்குது அப்படி போன ஐயோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். ஸோ ஹரிஷ் ப்ரோ இன்னும் சொல்லலாம், ஷூட்டிங்கை விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி, அந்த எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் விட்டு ஹரிஷ்னே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த இடத்துக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு, ரொம்ப நன்றி. மீண்டும் பத்திரிகை ஊடகம் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட் பட டேரக்டருக்கு என்ன எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்தாக மாறும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது விட்டுட்டேனா, என் ஒய்ஃபுக்கு நன்றி.
ஆனால் படம் எடுத்ததுக்கு, இப்போ இந்த படம் எடுத்ததுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். நான் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன், நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. என் தம்பி பேரை தான் நான் அன்புன்னு சொல்லிட்டு ஹரிஷ் ப்ரோக்கு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் இப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து படத்தின் நாயகன் அன்பு, ஹரிஷ் கல்யாண் அவர்களை வந்து நம்ம பல படங்கள், இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு ஹீரோக்கு கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி கிடைச்சிருச்சுன்னா அது சூப்பரான ஒரு விஷயம், அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் அது வந்து சிட்டிக்கு ரூரலுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக நம்ம படங்களை பார்க்குறோம். ஸோ இது எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது, ஸோ ஃபஸ்ட்டு சிட்டியில் வந்து நம்மளுடைய யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா தன்னை வந்து நிரூபணி, தன்னோட ஓன் கிரவுண்டில் தான் யாருன்னு நிரூபிச்சுட்டு, இப்போ வெளியூர் கிரவுண்டுக்கு போய் தான் யாரு அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் சிட்டி ரூரல் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஜானர்ஸ்லையும் படம் பண்ணி நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு, அந்த சந்தோஷம் அப்படின்றது படம் பார்த்த எல்லாருக்குமே இருக்கு. ஸோ யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் அன்பு என்ற ஹரிஷ் கல்யாண் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன், பேரன்புடன் பேச அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெஷ்ஷோ இன்னைக்கு எல்லோரையும் மீட் பண்ண முடில, சபரிமலைக்கு போயிருந்தேன். மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னே டேரக்டருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். ஒரு டிக் அடிச்சிட்டார் அவர். நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் எங்கள் படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு. ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்குது, நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்டு அந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக டைரக்டர் உங்கள் தம்பி பேர் அன்புன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரியெலாம் இல்லை, பிரதர் தான். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது ரைட்டிங், அவர் எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க, 4-star, 5-star கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இன்றைக்கி படத்தை வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக் பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மன் சார், வெங்கடேஷ் சார், அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவர் டைரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமாக ரசிகன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும் போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாகவே கேப்டன் சாருடைய பிளெஸ்ஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க, அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த
நிறைய இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டாக இருக்குது மண்டையில். ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மொமெண்ட்டை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அது மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து என்னுடைய ப்ரெஸ்ஸு, மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே மக்கள், ஆடியன்ஸ், நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம். பதட்டத்தில், அதாவது இந்த ஸ்கிரிப்டு நான் படித்த உடனே அந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஒரு தமிழ்கிட்ட. ஸோ அது தினேஷ் அண்ணன் அக்செப்ட் பண்ணி பண்ணதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவரும் ஹீரோவாக, அதாவது வயசை ஏற்றி நடித்து அதை 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 இன்னைக்கு வந்து பொட்டு வச்ச தங்ககூடம் பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா இவரையும் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அவருடைய சீன்ஸ், அவரோட என்ட்ரி, அந்த அந்த கிரிக்கெட்டு அவர் அந்த பேட்டிங் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தினேஷனா தேங்க்யூ ஸோ மச், உங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் மை ப்ளெஷர். தேங்க்யூ. நன்றி. நன்றி ப்ரோ, நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டன் அவர்களுடைய பிளெஸிங்கால, பிரசன்ட் மீடியா அண்ட் மக்களுடைய பேர் ஆதரவுனால லப்பர் பந்தின்ற படம் வந்து பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கு. ஸோ படக்குழுவினர் சார்பாக, பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, அன்பு நன்றிகள். நன்றி.